ஹாய் ஹலோ வணக்கம் பிரன்ஸ், வெல்கம் டு அரண் தமிழ் ப்ளாக். பேபி வெல்கம் டு தி பாட். பிச்ச மத்த கெமிலே கெமிலே கனுமாய் கனுமாய் ஒன்னே ஒன்னே செனனக்கு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, மொனாக்கோவில் கெலோவினுக்கு நடக்கிற புகாரில் நிற்கிறேன். இது வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லா வயசுக்காரர்களுக்கும் ஏற்ற கேம்ஸுகள் ஆக்டிவிட்டிகள் நடக்கிறது. இது வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கும், ஆனால் போன வருடம் வந்து நடக்கல. என்ன காரணம்னா, கொரோனாண்டாவுடைய அது கேன்சல் பண்ணிட்டீனா, இந்த வருஷம் கொஞ்சம் கொரோனாக்களை கட்டுப்படுத்தியதால் திரும்ப இந்த கேம்ஸுகளை கொண்டு வந்திருக்கிறோம். இது எப்போ திறந்திருக்கும்டா, அக்டோபர் 21 19 நவம்பர் வரை, அதாவது இந்த டைமுக்குண்டா பின்னிரம் 2 இரவு 11 வரை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் தான் வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா, பகலில் இல்லாமல் இந்த எல்இடி லைட்டில் எல்லாம் போட மாட்டாங்களா, அப்போ வடிவாக இருக்காது. இரவில் வந்து இந்த லைட்டெல்லாம் போடணும், அதை பகனில் வடிவாக இருக்கும். அதுக்காக தான் நான் இரவில் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, நான் என்னென்ன செய்து நான் உங்களுக்கு ஒன்றா ஒன்றா காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற விளையாட்டு வந்து சறுக்கி விளையாடுறது. இது வந்து 5 3 தடவை சறுக்கி விளையாடலாம். இவள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தப்பி மாதிரி தெரியணும், அதை கொண்டு போய் அதில் வச்சு போட்டு ஏறியிருந்து சறுக்கலாம். நாம் வந்து இதில் ஏறி போய்க்குள்ள சின்ன உயரமாக தான் இருந்தது, மேலே ஏறி போட்டு கீழே சறுக்கி கொண்டு வரைக்கல தான் நாங்கள் பயமாக இருந்தது. இவ்வளோ உயரத்தில் இந்த சறுக்கி கொண்டு போகிறோமா? இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் கேட்டுன்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று வைத்து இருக்கணும். இந்த கேம் எப்படி இருக்கும்னா, இந்த பெரிய தண்ணி டேங்க் அதேமாரி தான் இது இருக்கும். நாங்கள் உள்ளே போய் நின்றா போகிறாங்க, இந்த சைட் சிவரில் வந்து ஒட்டினப்படி நிற்கணும். அப்படி நிற்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட்டாகவும் சுற்றும். அப்படி சுற்றிக்கல நாங்கள் என்ன செய்வோம்னா, சிவத்தில் ஒட்டின பள்ளி மாதிரி அப்படியே தொங்கி கொண்டே நிற்போம். அதுதான் இந்த கேம். அடுத்ததாக இது என்ன கேம்னா ஸ்டார் வார் கேம். இது வந்து கூடுதலாக நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி இந்த கேம் விளையாடி இருப்பீங்க. அந்த கேம் தான் இது. இந்த கேம் எப்படி விளையாடுறன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஜெட்டில் வந்து ஏறி இருக்கணும். ஏறி இருந்த அப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு வட்டமாக ராட்டின மாதிரி சுற்றும். அப்படி சுற்றிக்கலாம், மேலே கீழே போய் போய் வரும். நடுவில் வந்து ஒரு எனிமி மாதிரி இருக்கும், அதை நாங்கள் குறிப்பார்த்து சுடணும். அந்த கேம் தான் இது. இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைகளோட ஏறி இதில் இந்த விளையாடைக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த சைட்டில் இருத்தி விளையாடைக்கில் சின்ன பிள்ளைகள் கீழே விழுகிறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கான கசினோ விளையாட்டு இருக்குது. இந்த கடையில் பார்த்தோம்னா ஒரு பாட்டி வந்து டொய்ஸ் கடை ஒன்று போட்டுருக்கிறா. இதில் எப்படி கேம் விளையாடுறதுன்னா, நாங்கள் போய் அதை காட்டி வாங்கிடலாது, இதுக்கு வந்து காசை கட்டி போட்டு இந்த நிறைய கயிறுகள் மாதிரி தொங்க ஒட்டிக்கணும். அதில் நாங்கள் ஏதாச்சும் ஒரு கயிறை பிடிச்சி இழுத்தோம்னா, அது இந்த கயிறு எந்த இது பொம்மையில் கட்டி இருக்கோ அதை வந்து அந்த பாட்டி வந்து கலாட்டி தருவா. அந்த கேம் தான் அது. அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் மாதிரி அதில் ஏறி இருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆக்களையும் முடிஞ்சடிச்சு ஓடுறது. அதுதான் இந்த கேம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, இது போய் விளையாடணும்னு. அப்போ நான் என்ன செய்தேன்னா, ஓடி போய் டிக்கெட் எடுக்கலாம்னு போய் எடுத்தேன். அவையில் என்ன சொல்லிச்சுனோம்னா, 2 தான் இதில் ஏறி விளையாடலாமுண்டு. அப்போ நான் வந்து அத்தானை கூப்பிட்டேன். அப்போ அத்தானு கூட வந்தேன், நான் டிக்கெட் 2 பொழுது போய் இருந்து விளையாடிட்டேன். ஆனால் எனக்கு அப்பைக்கில் தான் எனக்கு ஒரு பெரிய சம்பவமே ஒன்று நடந்தது. நான் வந்து இதில் லைனில் நிற்கல, எல்லோரும் விளையாடி கொண்டு இருந்தவேன். அப்போ சரி, அந்த டைமில் கொஞ்சம் வீடியோ வாங்கலாம் போய் எடுத்துகிட்டு இருக்கலாம்னு நான் நின்றேன். அப்போ நிற்கல, எல்லோரும் முடிகிற கட்டம் வந்துட்டு. அப்போ அத்தான் கூப்பிட்டார், நான் ஓடி போய் ஏறிட்டேன். ஆனால் என்ன செய்துட்டேன்னா, அவசரத்தில் வந்து இந்த ஜீன்ஸ் பாக்கெட்டுக்கில் கேமரா வச்சு ஓடி போய் ஏறிட்டேன். பிறகு நான் வந்து எல்லோரும் முடிச்சு அடித்து ஜாலியாக விளையாடி கொண்டு இருந்தேன். அப்படி விளையாடி கொண்டு இருக்கல என்ன நடந்தேன்னா, கேம் வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு. அப்போ முடிகிற கட்டத்துக்கு வந்தோன்னா ஓகேன்னு சொல்லி இறங்கி போயிட்டேன். இறங்கி போய் சரி அடுத்தது இதில் வீடியோ எடுக்கலாம்னு பாக்கெட்டுக்குள்ளே கையை வச்சா கேமரா காணையில். அப்போ தான் எனக்கு விளைஞ்சி, ஐயோ இந்த கேமரா வந்து இந்த இதுக்குள்ளே துளைஞ்சிட்டு. அப்போ எனக்கு வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த டிக்கெட் எடுக்கிற அதுக்குள்ளே போய் கேட்டேன், என்ன செய்கிறது, இந்த கேமரா வந்து இதுக்குள்ளே இங்கே துளைஞ்சிட்டேன்னு. அப்போ அவள் சொல்லிச்சுன்னா, இப்போ உடனே நிப்பாட்டே இல்லாது
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கோன்னு. அப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்புறம் அவள் கொஞ்ச நேரத்தில் சொன்னால் அதில் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவர் சில வேலை கண்டுபிடிச்சி தருவார்னு. அப்போ நான் ஓடி போய் அவர்கிட்ட போய் கேட்டேன். என் கேமரா வந்து இதுக்குள்ளே துணைஞ்சிட்டுன்னு அவர் சொன்னார். ஓகே, ரெண்டு பேரும் பொறுமையாக தேடுவான், இவேல் வந்து எல்லாம் விளையாடி முடித்து ஒளியில் வரீன்னு தானே, அப்புறம் ஓடி போய் டக்குண்டு தேடுவான்னு சொன்னேன். அப்போ சரின்ட்டு நான் வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன். கேமரா முடிஞ்சுது. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் தேடினோம், எல்லோரும் முறங்கி போனோம். அப்புறம் உள்ளே போய் தேடி பார்த்தோன்னே கிடைக்கல எனக்கு. அப்போ சரி, நான் கேமரா இல்லைன்ட்டு தான் நினச்சேன். பார்த்தா அந்த அங்கலுக்கு கிடைச்சிட்டு அவர் வந்து தேடி எடுத்துட்டார். அவர் தேடி எடுத்து போட்டு என்ன செய்தாரண்டா, இங்கே இருக்குது கேமராண்டார். அப்பைக்குள்ள தான் எனக்கு வந்து நெஞ்சுக்குள்ள தண்ணி வந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தில் அது வந்து எனக்கு கிடைச்சாது. அதே போல் நீங்களும் இந்த இதில் ஏறி விளையாட போகிறீங்கன்னா ஃபோனை வந்து யார்கிட்டையும் கொடுத்துட்டு போங்க. இப்படி பொக்கெட் வழியை கொண்டு போனீங்கன்னா துளைச்சிருவீங்க சில வேளை. அதான் நான் உங்களுக்கு இப்போ வந்து முக்கியமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த கேம் என்னென்னா துவக்கால சொல்கிறது. இப்போ 5-0 கொடுத்தோம்னா 10 ரவுண்ட்ஸ் போட்டு தருவினோம். இந்த நூலில் வந்து நிறைய பொருட்களை வந்து தொங்க விட்டுருப்பினோம். அப்போ நாங்கள் வந்து இந்த நூலுக்கு சுடணும். அப்படி சுட்டு சுட்டு எந்த நூல் கீழே விழுதோ அறந்து அந்த பொருள் வந்து எங்களுக்கு தெரிவினோம். ஆனால் நான் வந்து நிறைய வாட்டி சுட்டேன்னா அந்த இது நூல் வந்து அறவே இல்லை. என்னடா இது அறையில் அந்த உத்து பார்க்க தான் தெரிஞ்சது, அதில் வந்து கம்பி கிடக்கு உள்ள எங்களோட கண்ணுக்கு வந்து அது தெரியாது. கரும்பு கலர்லேயே இருக்கும், அதை சுற்றி தான் அந்த நூல் இருக்குது. பிரதா முழங்கிச்சு. இது வந்து ஃபேக் விளையாட்டுண்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க, ஒன்றுமே விளையலை. ஆனால் நீங்கள் வந்து இந்த கேம் வந்து விளையாடாங்க, இது வந்து ஃபேக் விளையாட்டு. இதில் வந்து விளையாடினா நிறைய காசு தான் வீணாக போகும். அப்படி இந்த சைட்டில் பாருங்கள், இன்னும் பயங்கரமான கேம்ஸ்கள் இருக்குது. நாம் வந்து ஏறல என்னன்னா எல்லாரும் கத்தினோம். அப்போ பயத்தில் வந்து அப்படி ஏறாமல் விட்டுட்டேன். இதை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குண்டு. நான் வந்து இதில் வந்து ஏற போகிறேன். வேறு என்னமே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டேன் பாருங்க. இது வந்து 40 மீட்டர் உயரம் வேற போகுமா.
பார்த்தீங்கன்னா தலையை சுற்றுது மண்டைக்கில் கருக்குது. இந்த கேம் எப்படி விளையாடுறா, நாங்கள் 10 யூரோ கட்டி போட்டு இந்த சைக்கிளை வந்து கொஞ்சம் தூரம் ஓடணும்னா எங்களுக்கு வந்து 50 யூரோ தருவினோம். ஆனால் இந்த சைக்கிள் ஓடுற வந்து கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்ண்டா, இந்த சைக்கிள் கேண்டில் வந்து ரெண்டு வீல் மாதிரி பூட்டிக்கணும். நாங்கள் வந்து லெஃப்ட் சைட்டில் திரும்பினா அது ரைட் சைட்டுக்கு போவோம், ரைட் சைட்டுக்கு திரும்பினா லெஃப்ட் சைடில் போவோம். அதான் இது கொஞ்சம் கஷ்டமான கேம். அப்படியே இந்த சைட் பார்த்தோம்னா இந்த கேமும் வந்து பயங்கர கஷ்டம். என்ன காரணம்ண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏணியில் வந்து பேலன்ஸ் ஆகணும், இல்லாட்டி இந்த ஏணி வந்து சுற்றும், அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து 5 யூரோ கட்டினோம்னா 2 தடவை ரைட் பண்ணலாம், 10 யூரோ கட்டினோம்னா 6 தடவை ரைட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து பேலன்ஸ் ஆகறி போய் மேலே தொட்டுட்டோம்னா எங்களுக்கு வந்து 100 யூரோ தெரியணும். இந்த அக்கா தான் இந்த 2 கேம்ஸுக்கு மோனர் பேருங்க, எவ்வளோ பேலன்ஸ் மேலே ஏறி போய் தொட்டுட்டு வரான்னு. இதில் வந்து இப்போ கோஸ்ட் விடுமுறை செய்து கிடக்கு சின்ன பிள்ளைகளுக்காக, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பயமாக இருக்கா இல்லையான்னு. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேய் வீடு வந்து வேறு லெவலான பேய் வீடு. என்ன ஒரு கட்டத்தில் வந்து நானே ஆடி போயிட்டேன். என்ன காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைட் புள்ளை ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க, அது வந்து அந்த பேய் வரைக்கில் அந்த பெரிய சவுண்டாக இருக்குது. அப்போக்கில் அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் யாரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.